இன்னைக்கு நாம வறுத்து அரைச்ச மிளகு பூண்டு குழம்பு செய்யறது எப்படிங்கறத பார்க்கலாம். இந்த பூண்டு குழம்பு சளி இருமலுக்கு ரொம்ப நல்லது. இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வாங்க வீடியோக்குள்ளார போலாம். இந்த குழம்புக்கு தேவையான பொருட்கள், நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன், ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பெரிய பூண்டு, பெரிய பல்ல பூண்டு, இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல், 2 டேபிள்ஸ்பூன் மிளகு முழு மிளகு, 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 5 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு சூடாகட்டும். ஊற்றி சூடானோன்னு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா 2 டேபிள்ஸ்பூன் மிளகு, அதை இதில் போட்டுருவோம். அதுவும் 1 டீஸ்பூன் ஜீரகம், அதையும் போட்டு நல்லா பொரியட்டும். இப்ப மிளகெல்லாம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மிளகெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு தட்டை வச்சு மூடிடுவோம். அது அப்படியே உள்ளார வெடிச்சு உள்ளாரையே இருக்கும். மூடிட்டு இதை தனியா எடுத்து வச்சிருவோம். இது ஆறட்டும். ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆனால் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் பொரியட்டும். பொரிஞ்சோன்னு 10 சின்ன வெங்காயம், 1/10 கல் பூண்டு, போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் கறிவேப்பிலை, போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அதையும் லைட்டா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா புளி, புளி தண்ணி, அதை இதில் ஊற்றிடுவோம். புளி தண்ணி ஊற்றி கொதிக்கட்டும், மூடி வச்சுருவோம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல், இந்த 5 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் இல்லையா மிளகு ஜீரகம், அதையும் இதில் ஊற்றிடுவோம். இதை இப்போ நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துக்கும். இப்போ இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் வெந்துருச்சு. இதில் நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா இந்த மசாலா, அதை ஊற்றிக்குவோம். இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் சுண்டட்டும். இல்லை மல்லி மிளகு எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அதோட வாசனை போகட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ குழம்பு சுண்டி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை இறக்கிடலாம். இப்போ வறுத்து அரைச்ச மிளகு பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.